ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தரமான பார்ட் டைம் பிளஸ் வந்து வேலையை கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக பார்த்துக்கிற மாதிரியான ஒரு வேலைகள் தான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. ஆமாம், இந்த வேலைகளை உங்கள் வீட்டில இருந்தே நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. ஒரு நாளைக்கு 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 320 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு 270 280 இந்த மணி வந்திருக்கலாம். மொதல் 6 மாதம் அப்படின்றது வந்து இந்த வேலைகளில் உங்களுக்கான ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி பார்ட் டைமாக நீங்கள் வந்து பண்ணிக்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு லிட்ரலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 3 மணி நேரம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரம் வீட்டில் இருந்து ஒரு லேப்டாப் முன்னாடி பார்த்து இந்த அமௌண்ட் வாங்குறதுன்றது ஒரு நல்ல சேலரி தான். சில பேர் வந்து இல்லையே கம்மியாக இருக்கு நினைச்சாலும், வெளியே வந்து பார்ட் டைமாக போகிறவங்களுக்கும் என் ஃபுல் டைமாக போகிறவங்களுக்கும் இவ்வளோ தான் நிறைய இடங்களில் சம்பளம் வந்து வருது. அதை நமக்கு வேலையும் கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஜாபும் நமக்கு ஃபுல் டைமாக அகைன் நமக்கு 6 மந்த்துக்கு அப்புறம் கிடைக்க போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அது மாதிரி வாரத்துக்கு 5 நாட்கள் மட்டும்தாங்க, சனி ஞாயிறு வீக்கெண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து லீவு தான். ஸோ இப்போ இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரியும் சொல்லலாம் வேலைன்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து எடுத்து பண்ணுறது, இதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக வீட்டிலேருந்து வேலை பார்க்குறதுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் ப்ளஸ் வந்து இன்டர்நெட்கான ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு லேப்டாப். நீங்கள் வந்து நல்ல தரமான லேப்டாப் தான் வச்சுருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, ஒரு நார்மலான லேப்டாப் அப்படின்றது இருந்தால் கூட போதும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. பேசிக்காக 12th வந்து முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் இல்லைனாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை பற்றின டீட்டெயில் விஷயம்லாம் இன்னும் என்ன அப்படின்ற மாதிரி போய் பார்க்கலாம். வீடியோ குயிக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் வெப்சைட்குள்ளேயுமே வாங்க, அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டில் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வேலைகள் ஆட்களை தேர்வு வந்து செய்கிறாங்க. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஈவன் வந்து டெக்னாலஜி அண்ட் வந்து சர்வீஸு இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த வேலைகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் வேலைகளை பற்றி எனக்கு பெருசாக தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே நினைக்க வேணாம், பிகாஸ் உங்களுக்கு இதுக்கான ட்ரைனிங் அப்படின்றது கொடுப்பாங்க விர்ச்சுவல், ஐ மீன் வீட்டிலேருந்தே வந்து கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா டெக்னாலஜியில் தான், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்டு சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன மாதிரி வேலைகள் அப்படின்றது பண்ண போகிறீங்க, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரபிள்ஸ் வந்து வருது, அவங்களுக்கு வந்து பிகைண்டாக இருந்து இந்த வேலைகளை நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அவங்க கூட சேர்ந்து ஆர்கனைஸ்டாக தான் இந்த வேலைகளை நீங்கள் வந்து பார்த்து ப்ரொவைட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமாம், இந்த வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இருக்குமா கேட்டால் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு இதுக்கான ஏஜ் லிமிட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் சொல்கிறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி, அது வந்து எந்த டிகிரியாக வேணால் இருக்கலாம். ஒரு வேளை அந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சார்ந்த டிகிரிகளா, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பிசிஏ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது தரப்படும். அதுக்காக மற்ற டிகிரி ஹோல்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதான் கேட்டால் அப்படிலாம் கிடையாது, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னுரிமை இருக்கும் ஸோ அவங்கள காட்டிலும் அவ்வளோதானே தவிர்த்து. அதே மாதிரிக்கே ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18+ ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம், அதிகபட்சமாக 42 வயசுக்குள்ளே. ஸோ இன் பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு இல்லை ஆக்சுவலாக இப்போ தான் நான் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அதை பொறுத்தன வரைக்கும் பிரச்சனையே கிடையவே கிடையாது. ஆனால் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்வீன் கேப்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், இதை தாண்டியோ கம்மியாகவோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டிஷனாக இந்த வேலைகள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நமக்கு 99% வந்து தராங்க. ஸோ அப்படின்ற போது வேலை பார்க்கறதுக்கான ஒரு ஒர்க்கிங் ஏரியா ஸ்பெஷலாக இருக்கணும், வீட்டில் ஒரு தனிப்பட்ட ரூம், அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு லேப்டாப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும், அதை விட மெயினாக வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இதெல்லாம் வந்து இருக்குது உங்ககிட்ட அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலைகள் 100% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப 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 ஜாஸ்தியாக வந்து இருக்குது. ஆமாம், இதுவுமே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கேட்டகரியில் தான் அவங்க சொல்கிறாங்க. 30/9/2024 தான் இந்த வேலைகளுக்கான கடைசி தேதி, ஐ மீன் வந்து செப்டம்பர் 30, இன்னும் சரியாக 1 மாதம் கிட்டே வந்திருக்கு, அதுக்குள்ளே இந்த வேலைகளுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். ஸோ விண்ணப்பிக்கிற பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் மட்டும் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க, ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட ஒரு சிம்பிளாக ஒரு ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கொடுத்து அதன் மூலயமாவே அப்ளை பண்ணிக்கலாம், அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு மெயினாக ரெசியூம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப தேவை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் அப்படின்றது கிளியர் கட்டாக உங்களுக்கு வீடியோலையோ இல்லை இன்ஸ்டாலேயோ ஸ்டோரியாவோ கொடுத்துரும், ஆனால் இது எல்லாமே இல்லாமல் டிரான்ஸ்கிரிப்டாக போஸ்ட்டாக எழுத்து வடிவில் நாங்கள் வந்து நம்ம வெப்சைட்ஸில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ளே வரக்கூடிய லோக்கல் ஜாப்ஸ், ஃபீமேல்கான ஜாப்ஸ், நிறையா ஜாப்ஸ் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கும். எங்கே எதுலனா கூகுளில் போய்ட்டு நீங்கள் சாய் விக்ரம் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆகும், அதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்டாக ஒவ்வொரு போஸ்ட்டாக நாங்கள் போட்டு வச்சிருப்போம். ஸோ அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 15-20 விதமான வேலை அப்படின்றது கம்பல்சரியாக வந்துடுது, அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துரும். யூடியூப்பில் ஒரு நாளைக்கு 3 வீடியோ தான் எங்களால் போட முடியும், அதிகபட்சம் 2 ஷார்ட்ஸோ இல்லை ரீல்ஸோ பார்த்தா கூட ஒரு 7-8 கிட்ட வந்து கவர் வந்து பண்ணிடலாம். ஸோ அதை தாண்டி நம்ம கிட்ட கவர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதனால தான் நம்ம வெப்சைட்ஸில் போஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் வந்து பாருங்கள், அதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு டெமோ வீடியோ நான் கொடுக்குறேன், பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து
நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்ங்க. நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு சாய் விக்ரம் அகாடமி சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஸோ உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம லோகோ தெரியும். இதுல உங்களுக்கு தேவையான ஜாப்ஸை கேட்டகரிஸ் வைஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஃபீமேல்க்கான ஜாப்ஸா இருக்கட்டும், போலீஸ் ஜாப், பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் பிளஸ் வந்து பிரைவேட் பேங்க், அதே மாதிரி ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் ஃப்ரெஷருக்காக, அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ். ஏன்னா இந்த எட்டு கேட்டகரிஸ் அப்படின்றது மெயினா ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா தேடக்கூடிய ஒரு மெயினான கேட்டகரி தாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றத டச் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள நீங்க போகும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான ஜாப்ஸ் மட்டுமே ஃபில்டர் ஆகி நாங்க உங்களுக்கு வந்து போட்டிருப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான ஒர்க் ஃப்ரம் ஹோம், உதாரணத்துக்கு காக்னிசன்ட்ல, ஷேர் சாட்ல, விப்ரோல, இன்ஃபோசஸ்ல, அமேசான்ல இப்படின்ட்டு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வாய்ப்புகளுக்கு டிமாண்ட் அப்படின்றது ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதுக்கான வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ நான் ஃபீமேல், எனக்கு ஃபீமேல் மட்டும் வேலை பார்க்குற மாதிரி ஜாப்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா அதுவுமே இருக்கு. ஸோ அந்த ஃபீமேல்க்கான ஜாப்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கூட உங்களுக்கு வந்து கொடுக்குறோங்க. ஆமா, உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வரக்கூடிய ஜாப்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஃபீமேல்க்கான ஜாப்ஸ் இருக்குன்னா ஃபீமேல்க்கான ஜாப்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியா வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ லொகேஷன் வைஸ் ஜாப்ஸ் இருக்குல்ல, அது எப்படி ப்ரோ எடுக்கிறதுன்னு கேப்பீங்க. ஸோ வெப்சைட் குள்ள ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாப் 8 காலம் இருக்கும், பாத்துக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ஜென்ரலா டெய்லி நாங்க என்ன அப்டேட் பண்றோமோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் பை லொகேஷன்ஸ் தெரியுது பாத்தீங்களா. ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடிங் எல்லா மாவட்டங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஜாப்ஸ் வந்து டெய்லி அப்டேட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு கோயமுத்தூர் எடுத்துக்கோங்க. ஸோ கோயமுத்தூர் அப்படின்றத நீங்க டச் பண்ணீங்கன்னா கோயமுத்தூர்ல இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 நான் ரெக்கார்ட் பண்ற வீடியோ வந்து இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்எஸ் பேங்க் இருக்குல்ல, ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவை உங்களுக்கான வேலைகள் அப்படின்றது கோயமுத்தூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடியவங்க வேலைகளுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. இந்த டிபிஎஸ் சிங்கப்பூர் பேஸ்ட் பேங்க்ல மூலியமா நமக்கான வேலைகள் கோயமுத்தூர்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் கோயமுத்தூர் அப்படின்றத காமிக்கிறேன். இல்ல உங்களுக்கு நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் அப்படின்றமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வேணும் அப்படின்றவங்க சர்ச் வந்து நீங்க வந்து பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாவே வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வெப்சைட் குள்ள வந்துட்டு உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை நீங்க தாராளமா எடுத்து கண்டிப்பா அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் உள்ள வாங்க, உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு கண்டென்ட். இப்போ அந்த டெலிகாலர் வேலைகளை பொறுத்த வரைக்கும் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் தனியாக கொடுத்துருக்கேன், கிளிக்கருன்ட்டு எதை வேணாலும் டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அதர் சோஷியல் மீடியா லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி டெலிகிராம்னா 40,000 மெம்பருக்கு மேலே இருக்காங்க, இன்ஸ்டாலையுமே கிட்டத்தட்ட 50,000 மெம்பர்ஸ்க்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக்கர் தெரியுதா, டச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி யுவர் ரெக்வயர்ட் லிங்கர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செகண்ட்ஸ் அப்படின்றது ஓடிக்கிட்டே இருக்குங்க, பின்னோக்கி, ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும், 14, 13 அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட்ஸ் அந்த ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து தெரியும், ஓகேங்களா? இந்த கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் குள்ள வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா க்ரீன் கலரில் உங்களுக்கு கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டச் பண்ணுங்க, இப்போ அப்ளை பண்ணக்கூடிய சத்தலனோட அஃபிஷியல் பேஜ் குள்ளேயுமே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸாக இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். சைட்டில் அப்ளை தெரியுதா, அதை வந்து டச் பண்ணிங்கன்னா கீழே வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், மெயினாக ஒரு ரெசியூம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்க. அது பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும், கவர் லெட்டர்லாம் தேவை கிடையாது. இந்த வெப்சைட் லிங்க்டின் ப்ரொஃபைல் இதெல்லாம் எதுவுமே கிடைக்க தேவை கிடையாது. ஸோ இதை பற்றி எப்படி தெரிய வந்துச்சு, சம்திங் ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணிட்டு ஃபைனலாக கீழே சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா, இதை மட்டும் பிக் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த வேலைகள் நீங்க அப்ளை பண்ணனே ஒரே ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்ல நீங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மார்க்கோட அடிப்படையில் உங்களை வேலைகளுக்கு ஆட்களை தெரிவு செய்ய போறாங்க. ஸோ இதுதான் இந்த வேலைகளுக்கான டீடைல். ஸோ இது சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டேன். ஸோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க, உள்ளே வந்து அப்ளை வந்து பண்ணுங்க. ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக முக்கியம், அந்த ஜிமெயில் ஐடியை ரீசெக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அதுக்கு தான் உங்களுக்கான எல்லா வெரிஃபிகேஷன் டீடைல்ஸுமே அனுப்புவாங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க.